வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே வந்திருக்கிறோம் இன்றைக்கி? சென்னை வந்திருக்கிறோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் கியர் பாக்ஸ் பற்றி நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து தெரியணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏஎம்டினா என்னங்க, ஏடி டார்க் கன்வெர்டர் என்னங்க, சிவிடினா என்னங்க, ஐவிடி என்ன, டிஎஸ்ஜி என்ன, அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா டிஎம்எஃப் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலாம் கார்ஸ் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருவள்ளூர் ஐரோடு எம்ஏ நகர் ரெட்டில்ஸ் செங்குன்றம் சென்னை. அங்கே வந்து வந்திருக்கிறோம். புழல் ஏரிக்கு அப்படியே இந்த பக்கம் உட்காந்துருக்குறோம். உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதான் ஒரே சட்டமாக இருக்குது, கியர் பாக்ஸ் எல்லாம் கழட்டி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம போய் அவங்க ஓனர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் கியர் பாக்ஸ் சம்மந்தமாக ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்த உடனே வந்து நம்ம கலாம் கார்ஸினுடைய ஓனர் திரு வேலுமணி, நம்ம டிஎம்எஃப் அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கியர் பாக்ஸை பற்றி நிறைய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு ஏடினா என்ன, ஒரு டிஎஸ்ஜினா என்ன, ஒரு சிவிடினா என்ன, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது. எந்த கார் வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த வண்டியில் எதுக்கு வந்திருக்கேன்? இப்போ இந்த பிஎம்டபிள்யூ ஆகட்டும், ரேஞ்ச் ரோவர் ஆகட்டும், இத்தனை வண்டி நின்றுட்டு இருக்குது. பீட்டல், பிஎம்டபிள்யூ எல்லாமே பெரிய வண்டியை நின்றுட்டு இருக்குது. மெயினாக நீங்கள் வந்து பண்ணுறது கியர் பாக்ஸ் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்கு சர்வீஸ் சேல்ஸ் சர்வீஸ் பார்த்துருந்தேன் வெளியே. சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நான் பார்த்துருந்தேன். ஓ, சேல்ஸும் பண்ணுறீங்க? ஆமாம், டிரான்ஸ்மிஷன் சேல்ஸும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஓ சூப்பர். இப்போ இந்த பிஎம்டபிள்யூ எதுக்காக வந்திருக்குது? இந்த பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கணும் இந்த பிஎம்டபிள்யூ. சரி, இதுக்கு வந்து ஆயில் சர்வீஸே இது வரைக்கும் பண்ணலை. கம்பல்சரி பண்ணணும் நம்மளோட டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி 60,000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 100,000 கிலோமீட்டருக்குள்ளே செக் பண்ணிவிட்டு 60,000 கிலோமீட்டர் செக் பண்ணலாம். நல்லா இருந்ததுன்னா பண்ண தேவையில்ல, ஒரு 80,000 கிலோமீட்டரில் பண்ணலாம், ஒரு 90,000 கிலோமீட்டரில் பண்ணலாம். அது நம்ம செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஜெட்டப், இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெட்எஃப்ன்ற ஒரு நிறுவனம் தான் வந்து டிரான்ஸ்மிஷனை தயாரித்து கொடுக்குறாங்கண்ணா. ஓ, இவங்க பிஎம்டபிள்யூ ஒரிஜினல் கியர் பாக்ஸ் இல்லை, பிஎம்டபிள்யூட ஒரிஜினல் கியர் பாக்ஸ் இதில் கிடையாது. ஒவ்வொரு வண்டிக்கும் அந்த மாதிரி தானே? எல்லா வண்டிக்குமே, பிஎம்டபிள்யூ இருக்கட்டும், ரேஞ்ச் ரோவராக இருக்கட்டும், அவுடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து தான் டிரான்ஸ்மிஷனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓ, கியர் பாக்ஸ் தனியாக வாங்குறாங்க? தனியாக வாங்குறாங்க. டொயோட்டாவும் தனியாக, டொயோட்டாவும் தனியாக வாங்குறாங்க, ஏஷியன் கியர் பாக்ஸ் வாங்குறாங்க, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி வாங்குறாங்க அவங்க. இப்போ இதில் வர்றது என்ன கியர் பாக்ஸ்? இதில் வந்து ஜெட்அப் கியர் பாக்ஸ் வருதுன்னா, இது வந்து ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி, ஜப்பான்லேயும் இதோட டிஎஸ்ஜிங்களா? இல்லை, இது வந்து ஏடி கியர் பாக்ஸ் டார்கெட்ல அந்த ஏடி கியர் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஜப்பான் பேஸ்டு கம்பெனி, ஜெட்அப், சாரி ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி, ஜப்பான்லேயும் இவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது. இவங்க இங்கே ஒரு ஃபேக்ட்ரி அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சு வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, பிஎம்டபிள்யூ மட்டும் இல்லை, பிஎம்டபிள்யூக்கும் சப்ளை பண்ணுறாங்க, ஆடிக்கும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இந்த ஜெட்அப் கம்பெனின்றது நான் சொல்கிறது, ஜெட்அப் கம்பெனிங்கிறது, ஜெட்அப் கம்பெனி ஆடிக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஜெர்மன் வண்டிக்கு எல்லாமே? ஆமாம், ஜெர்மன் வண்டிக்கு பண்ணுற. ஆமாம், மோஸ்ட்லி அவங்க பண்ணுறது எல்லாமே ஜெர்மன் வெஹிக்கிளுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க, அதிகமாக குவான்டிட்டி சேல் பண்ணுறதுண்ணா. ஓகே, இப்போ வந்து நம்ம இது என்ன வந்து ஆயில் சர்வீஸ்க்காக வந்துருக்குது? ஆமாங்கண்ணா, இது ஆயில் சர்வீஸ்க்காக வந்திருக்குண்ணா. இது இப்போ நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணுறதை காமிக்கலாமா? ஆ, கண்டிப்பாக காட்டலாம்ண்ணா. நிறைய பேருக்கு அது ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமண்ணா, கேரளாலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வராங்க ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னே. ஓ, வெறும் ஆயில் சர்வீஸ், ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுனே கேரளாலேருந்து வண்டி வருது, பெங்களூர்லேருந்து வருது, ஹைதராபாத்லேருந்து வருது. ஓ, வெறும் வண்டிகள் வருது? ஆமாம், வெறும் ஆயில் சர்வீஸ்க்காக மட்டுமே. இது 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரிங்க, கம்பெனியில் வந்து இது வரைக்கும் இது ஆயில் சர்வீஸ் பண்ணல இந்த கியர் பாக்ஸில். ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனியில் ஆயிலை மாற்றி பார்க்கலாம் சார், ஆயிலை மாற்றி பார்த்தா கியர் பாக்ஸ் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கம்ப்ளைண்ட், இந்த வண்டி என்ன ஆகுது?
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஓடனதுக்கு அப்புறம் வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேங்கி ரேஸ் ஆகுதே கண்டி வண்டியில பிக்கப்பும் இல்ல வண்டியும் மூவ் ஆகல 50 கிலோமீட்டர் கூட போக மாட்டேங்குது ஆமா போக மாட்டேங்குது ஒரு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சுங்களா ஒரு 50 கிலோமீட்டர் சொல்ல ஒரு ஓவர் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஓ கியர் பாக்ஸ் சூட் ஆயிருச்சு அதுக்கு அப்புறம் போக மாட்டேங்குது ஆமா கியர் பாக்ஸ் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வண்டி வந்து போக மாட்டேங்குது கஸ்டமர் வந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நல்லா போகுது கூலிங்ல நல்லா போகுது ஆனா ஹீட் ஆச்சுனா நல்லா போல இந்த கம்பெனில போகும்போது என்ன சொல்லிருக்காங்க கியர் பாக்ஸ் ஆயில வந்து மாத்தி பார்க்கலாம் அப்படினு சொல்லி இந்த கியர் பாக்ஸ் ஆயில் மாத்துறதுக்கு ஒரு 40,000 பில் பண்ணிருக்காங்க கியர் பாக்ஸ் ஆயில் மாத்தியே சேம் அதே கம்ப்ளைன்ட் தான் வந்திருக்கு இதுல 30,000 ரூபாய் கியர் பாக்ஸ் ஆயில் மாத்துறதுக்கு ஆயில் மாத்துறதுக்கு ஆகணும் ஆயில் பிளஸ் ஆயில் 1 லிட்டர் ஆயில் மட்டுமே 3000 ரூபாய் வரணும் இந்த வண்டிக்கு அதனால பேக்கிங் ஆயில் சீல் ஏதாவது போகுமா ஆயில் சீல் போகாதனா ஆயில் ஃபில்டர் மாத்துவாங்க கியர் பாக்ஸ் இதுக்கு தனியா ஆயில் ஃபில்டர் இருக்கு ஆமா கியர் பாக்ஸ்க்கு தனியா ஆயில் ஃபில்டர் இருக்கு கியர் பாக்ஸ்க்கு ஆயில் ஃபில்டர் இருக்கு பிளஸ் ஆயில் காஸ்ட் சேர்த்து ஒரு 40,000 அவங்களோட லேபர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 40,000 வருதுங்களா இது இப்போ நம்ம வண்ணம் எவ்வளவு வரும் நம்ம பண்ணாலும் ஆயில் காஸ்ட் சேம் அதே தான் வரும் லேபர்ல வேணா நம்ம ஏதாவது கம்மியா வரும்ங்கடி ஆயில் வந்து நம்ம அன்றே உள்ளதா வரும் ஆமா உள்ளதா வரும் ஆயில் வந்து நம்ம எப்பவுமே அவங்க யூஸ் பண்ற ஒரு கம்பெனில என்ன நம்ம ஜிஎஸ்டி வராது ஆமா வராது லேபர் அதுக்கு தனி ஜிஎஸ்டி அதெல்லாம் இருக்கு ஆமா கேக்குறவங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி கேக்குறவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துறோம் அப்படி இல்லனா நம்ம டைரக்டா என்ன ப்ராடக்ட் வாங்குற வரும்போது ஜிஎஸ்டி வருது அந்த ஜிஎஸ்டி தான வரும் அதுல இப்போ ஒவ்வொரு கியர் பாக்ஸுக்கு ஒவ்வொரு டிஃபரண்ட் ரேட் வரும் ஆமா அந்த ஆயிலோட ரேட் பொறுத்து ஆயில் சர்வீஸோட ரேட் வந்து மாறும் ஒவ்வொரு வண்டிக்கும் மாறும் ஒவ்வொரு வண்டிக்கும் மாறும் இப்போ நம்ம இத கழட்றீங்க நீங்க இப்போ ஆமா நான் இப்போ இந்த கியர் பாக்ஸ் கழட்டி இது என்ன கம்ப்ளைன்ட்ன்றது கூட நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் சரி ரைட் நீங்க இதையும் கழட்ட சொல்லுங்க நம்ம இதையும் நம்ம காமிச்சிரலாம் சரி பார்க்கலாம் ரைட் அதுக்குள்ள அடுத்த வண்டியை பார்க்கலாம் பீட்டல் எதுக்கு வந்திருக்கு பீட்டல் பீட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து கஸ்டமர் இடிச்சிட்டாங்க நான் இந்த வண்டியை இந்த வண்டி வந்து சம்போ இந்த சம்போ வந்து இடிச்சிட்டாங்க இது வந்து ஹைட்ராலிக் வால் பாடினு சொல்லுவோம் நான் சரி இது வந்து ஹைட்ராலிக் வால் பாடி இது உள்ள வந்து வால்வுலாம் இருக்கும்ணா இதில் பிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அந்த பிஸ்டன்ஸ் தான் வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதெல்லாம் வந்து சாலினாய்டுண்ணா இதெல்லாம் வந்து சாலினாய்டு இது கீழே அடிப்படத்தில் இந்த வால் பாடி வந்து உடஞ்சிருச்சு சரி வால் பாடி உடஞ்சதுல ஆயில் எல்லாம் வெளியே போயிட்டு வண்டி வந்து மூவ் ஆகலை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இது இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு வால்பாடியை மாற்றிருக்கோம் இது இப்போ அடுத்த இந்த வேலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு இப்போ வால்பாடியை மாற்றிருக்கோம் சரி அடுத்தது ப்ரோக்ராம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வண்டியில் ப்ரோக்ராம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றி இந்த வண்டி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதையும் கியர் பாக்ஸுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஆமாங்கண்ணா எல்லாமே எல்லாத்துக்கும் ஜெர்மன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா காம்போனன்ட்டுக்குமே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ணா ஒரு ஏபிஎஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் இசிஎம் எடுத்தால் அது எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் இருக்கு அதே மாதிரி இது டிரான்ஸ்மிஷனுக்குன்னு தனியாக கண்ட்ரோல் மாடியல் இருக்கலாம் அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் வெஹிக்கிளோட சாஃப்ட்வேர் வின் நம்பர் எல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ண்ணா சூப்பர் சரி ரைட் இது இது பண்ணிட்டு பார்க்கலாம் பிஎம்டபிள்யூங்க இது வந்து 1 lakh அபோவ் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா ஆயில் சர்வீஸ்க்காக தான் வந்திருக்கு ஆமாம் ஆயில் சர்வீஸ்க்காக மதுரையிலேருந்து வந்திருக்கு இந்த வண்டி மதுரையில் ஆனால் வண்டி நல்லா தான் இருக்குது இந்த வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே மதுரையிலேருந்து வந்திருக்கு ஓகே கியர் பாக்ஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வெறும் ஜஸ்ட் கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கு நான் ஓகே சரி அப்போ நம்ம அந்த ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சொல்லுங்கள் நம்ம பண்ணி பண்ணி வாங்க அப்படியே இப்போ தான் கீழே இருந்தது இன்னும் அப்படியே மேலே ஏற்றுறாங்க அப்படியே மேலே போகுது வருது விசுக்கு நிறுத்தணும்னு சைலன்சர் ஆடுது எனக்கு ஒரு மாதிரி ஆடி போச்சு ஐயா சாமி பார்த்தாலே பயமாக இருக்குது கீழே வந்தால ஏன்னா நான் இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேனா ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி மேலே ஏற்றிட்டு இருப்பாங்க இந்த கை வந்து உடச்சி கட்டாகி டொம்முன்னு வண்டி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி பயந்துட்டேன் எந்த இடத்துல இருக்குது கீர் பாக்ஸ் இங்கே இருக்குது ஆமாங்கண்ணா இங்கே இருக்குண்ணா இந்த இடத்துல இங்கே இருக்குது அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப்பில் இன்ஜினு பேக் சைடில் போகிற மாதிரி கியர் பாக்ஸ் செட் பண்ணியிருப்பாங்கண்ணா ஓ இந்த பிளேட் ஃபுல்லாக இன்ஜினு ஆமாங்கண்ணா இந்த பிளேட் ஃபுல்லாக இன்ஜினு இது ஃபுல்லாக கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ்ண்ணா இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம்ண்ணா இதை ரிமூவ் பண்ணுப்பா ரிமூவ் பண்ணி எப்படி இப்போ ஆயில் கழட்டுறாங்க எப்படி மாத்துறாங்கிறது பார்க்கலாம் இது ஆயிலை ட்ரைன் பண்ணுறதுக்கே ஒரு 3-4 ப்ரொசீஜர் இருக்குண்ணா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளே ஸ்கேன் பண்ணி ஆயில் ட்ரைன் பண்ண போகிறோன்னு சொல்லி ஸ்கேனில் இன்டிமேட் பண்ணணும் ஓ முதல்ல கொடுக்கணும் ஆமாம் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆ இது கொடுத்தாச்சு இது கொடுத்தாச்சு முன்னாடியே கொடுத்தாச்சு இது வண்டியில் ரேம்பில் ஏற்றும் போது முன்னாடியே கீழே வச்சு கொடுத்தாச்சு அது ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு இன்டிமேட் பண்ணோம் நாங்கள் ஆயிலை ட்ரைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணோம் சொல்லணும் முதல்ல சொல்லணும் அதை நம்ம பண்ணியாச்சு இப்போ அந்த ஆயில் ட்ரைன் பண்ணுறது இன்னொரு ப்ரொசீஜர் என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் சம்பை மட்டும் கழட்டிட்டு அந்த சம்பளை ட்ரைனேட்டை மட்டும் கழட்டிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் ஆயில் கிட்ட ஸ்டோர் ஆகிருக்கும்ணா ஓ இப்போ நம்ம இதுக்கு ஒரு 7 லிட்டர் ஆயில் ஊற்றுறோன்னு வச்சுங்கண்ணா இந்த பிஎம்டபிள்யூ எத்தனை லிட்டர் ஆயில் இந்த பிஎம்டபிள்யூக்கு 7 லிட்டர் ஆயில் 7 லிட்டர் 7 லிட்டர் ஆயில்ண்ணா அதாவது நம்ம 7 லிட்டர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் ஆயில் தான் வெளியே வரும் இதில் ஓ ஃபுல்லாக வெளியே வராது ஃபுல்லாக வெளியே வராது அப்போ பழைய ஆயில் அதுக்குள்ளேயே இருக்கும் இருக்கும்
அப்போ நம்ம ஒரு சமயம் என்ன பண்ணணும்னா 5 லிட்டர் ஊற்றுவோம், ஒரு சமயம் 6 லிட்டர் ஊற்றுவோம். அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரைன் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. உள்ள ட்ரைன் பண்ணி எடுக்கணும். ஆமாம், அது எப்படி ட்ரைன் பண்ணி எடுக்கிறோன்றதே ஒரு மெத்தடு தான். இதில் எல்லாமே ஒரு கலை. வேலை செய்கிறங்கிறது ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு கலை. இப்போ நம்ம வீட்டுக்கு நைட்டு போகிறோம் அப்படின்னா சாம், நம்ம வந்து வீட்டுக்கு பொண்டாடி ஃபோன் பண்ணி சொல்லுவோம்ல, சாமி நைட் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லணும். அந்த மாதிரி முன்னாடியே நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு இது சொல்லணும். சொன்னால் தான் ட்ரெயின் பண்ண முடியும். காரமும் அப்படி தான், முன்னாடி இடத்த பத்திரமே பார்த்துக்கணும், வச்சுக்கணும் நல்லா. ம், கரெக்டாக கரெக்டாக தான் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம டிஎம்எஃப். ஆனால் இப்போது இங்கே இங்கே பாருங்கண்ணா, இந்த கியர் பாக்ஸில் இந்த கியர் பாக்ஸோட இந்த பாட்டம்லாம் டேமேஜ் ஆயிருக்கா? நார்மலாகவே இந்த கல்லில் ஏதாவது ஒன்று படும்போதோ இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. நான் இப்போ இந்த கியர் பாக்ஸோட இந்த கவர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. கியர் பாக்ஸோட ஃபில்டர் இது, அது சம்புன்னு சொல்லுவோம். இதை இந்த இதுவும் வந்து டேமேஜ் ஆயிருக்குண்ணா. இந்த மாதிரி நம்ம வந்து கியர் பாக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயம்லாம் செக் பண்ணணும்ண்ணா. இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்குன்னா இது ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் நல்லது. இது சம்பு மாத்திரம். ஆமாம், சம்பு மாத்திரம் நாளைக்கு. காரணம் என்னன்னா இதுல இருந்து ஏதாவது லீக் ஆகும், லீக் ஆக நமக்கு தெரியாது. ரன்னிங்கில் ஹீட்டில் ஓவரால் லீக் ஆகுது, ரன்னிங்லேயே லீக் ஆகி கியர் பாக்ஸாக சீஸ் ஆயிரும்ண்ணா இதனால். ஆமாம்மா, இப்போ நிறைய வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம அந்த காலத்துலேருந்து வரும்போதே வந்து இப்போ முதல்ல 2011-12 போலவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சம்பு கீழே முட்டும், முட்டி முட்டி அடிச்சது போய் நிறைய வண்டி இன்ஜின் சீஸ் ஆகும். நம்ம வண்டி மாப்பிள்ள வண்டி ரெண்டு பேரும் இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து இது இது மாதிரி அடி பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணணும் அப்படின்னா உடனே மாற்றலாம். நம்மளுக்கு இது சம்பு தனியாக கிடைக்கும் எல்லா வண்டியும். எல்லா வண்டிக்குமே சம்பு, இது சம்பு தானா ஃபில்டர் இது. ஓகே, இந்த சம்பு ஃபில்டர். ஆமாம், ஃபில்டர் இதுக்குள்ளேயே தான் வரும். இந்த மாடலில் மட்டும் தான், பிஎம்டபிள்யூ மட்டும். ஆ, பிஎம்டபிள்யூ செட்டப் மாடலில் மட்டும் இந்த மாதிரி வரும். ஆடிக்கும் செட்டப் தானே? ஆ, ஆடிக்கும் செட்டப் யூஸ் இதே மாதிரி தான் வரும். ஆமாம், இந்த மாதிரி கியர் பாக்ஸும் வருது, டிஎஸ்ஜியும் வருது, சிவிடியும் வருது. அதான் மூணு டெக்னாலஜிண்ணா, இந்த மூணு டெக்னாலஜியுமே ஆடியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஎஸ்ஜி, சிவிடி, டிஎஸ்ஜி, சிவிடி, ஏடி கியர் பாக்ஸ், அதான் இசட்அப் இந்த கம்பெனி. ரொம்ப கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த நெட்டை மட்டும் ட்ரைன் பண்ணுறதுனால ஃபுல் ஆயிலும் வெளியே வராதுங்கண்ணா இதில். இப்போது இதை ட்ரைன் பண்ணிவிட்டு அடுத்தது இதை ட்ரைன் இந்த சம்பை கழட்டினா இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் ஆயில் கூட வராது. இதில் அதிகபட்சம் ஒரு 3 லிட்டர் ஆயில் கூட வராது. தண்ணியாட்டிருக்குது ஆயில். ஆமாம், நான் டிரான்ஸ்மிஷன் ஆயில் எப்பவுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி தானே இருக்கும். ஏ, அழகாக வருது வருப்பா. 5 லைனு தெரியுது, 5 லைனு. ஆமாங்க, 6 லைன், 5 லைன், 6 லைன். ஆமாம், 6 லைன் கிட்ட போய் காருங்க, அப்படி தெரியுது 6 லைனு. அப்படி தண்ணியாக இருக்கிறதுனால நல்லா சொல்லிங்க. 6 லைன் தெரியுதா? எப்படி அழகாக தெரியுதுல்ல சே. அது என்ன, இந்த ஃபவுண்டெயின் இருக்குமல்ல, இந்த தண்ணியெல்லாம் நடுவில் ஓட்டல் இல்லை, இப்படி தண்ணி போகிற மாதிரி அந்த மாதிரி அழகாக வருது. கியர் பாக்ஸோட ஆயில் குவாலிட்டியே இப்படி தானா? தண்ணி மாதிரி தான் இருக்கும். தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம இன்ஜின் ஆயில் மாதிரி திக்காலாம் இருக்காது. நம்ம பவர் ஸ்டேரிங் ஆயில் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் அது. இப்போ இதில் வந்து எத்தனை லிட்டர் இருக்கும்? இது வந்து ஒரு 3 லிட்டர் வந்திருக்கும்ண்ணா. சரி, மீதி 4 லிட்டருங்க? மீதி 4 லிட்டரு உள்ளே இருக்குது. இப்போ அடுத்தடுத்து கழட்டும் போது ஒரு 1 லிட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதுதான் இதில் கழட்டுற. நான் ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருந்தேன்ண்ணா, இதில் இன்டிமேஷன் கொடுத்து ஃபுல்லாக ஆயில் வெளியே வரணும்னு. நம்ம இன்டிமேஷன் கொடுத்தாலுமே 1 லிட்டர் 1.5 லிட்டர் வராது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கழட்டி நம்ம எடுக்கணும். அதை ஒரு லிட்டர் ஆயிலுக்கு மேல வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரைனேட்டை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த சம்பில் ஸ்டோராக இருக்க ஆயிலை வெளியே எடுக்க மாட்டாங்க. இந்த சம்போட டிசைனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெவல் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆகுனா, இந்த லெவலுக்கு மேலே ஆயில் வந்து ட்ரைன் ஆகாது. இது சம்பை கழட்டி பண்ணால் தான் நமக்கு ஆகும். இதில் இப்போது இந்த மாடல் பிஎம்டபிள்யூல நான் வந்து சொல்லியிருந்தேன்லண்ணா, இந்த சம்பு தான் வந்து ஃபில்டருன்ட்டு. அந்த ஃபில்டர் தான் இந்த ஃபில்டர். இந்த ஃபில்டரில் இப்போ நம்ம கழட்டும் போது என்ன பண்ணுவோம்னா, அதுவும் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். இதில் பெரிய அளவில் இல்லைண்ணா, இதில் இது மேக்னெட்டு. ஏதாவது மெட்டல் பார்ட்டிகல்ஸ் வந்தால் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து பெரிய அளவில் இல்லை இதில். அப்போது கியர் பாக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது இதில். நம்ம ஒரு கியர் பாக்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது இந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் செக் பண்ணுவோம்ண்ணா. ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனேட்டை லூஸ் பண்ணும்போது ஒரு 50% ஆயில் வந்தது. சம்பல் லூஸ் பண்ணும்போது ஒரு 20% வந்தது, ஒரு 30% வந்தது. இப்போது இந்த வால் பாடியை ரிமூவ் பண்ணும்போது இன்னும் ஒரு 20% அதை ரிமூவ் பண்ணுமா? அந்த போல்டு ரிமூவ் பண்ண தோங்கண்ணா. இப்போது இந்த இந்த வால் பாடிக்கு மேலாம் ஆயில் இருக்குது பாருங்கள், அப்படியே கவர் பாருங்க. இதோ பாருங்கண்ணா, இதில் கிட்டத்தட்ட இப்போ இந்த வால் பாடி கழட்டுனதுக்கப்புறம்
இது வந்து ஹைட்ராலிக் வால் பாடினா இது டார்க் கன்வெர்ட்டர் டார்க் கன்வெர்ட்டர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் அந்த டார்க் கன்வெர்ட்டர் இது வந்து கியர் பாக்ஸ்ண்ணே இது இது வந்து இன்ஜின் இன்ஜின்ல இருந்து டார்க் கன்வெர்ட்டர் தான் வந்து இதுக்கு இங்க இருக்க பவரை இங்க இருந்து வாங்கி இதை டார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது இந்த டார்க் கன்வெர்ட்டரோட வேலை நான் வந்து சொல்லியிருந்தேன்லண்ணே பிஎம்டபிள்யூ வந்து ZF-ன்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தால் கியர் பாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு இங்கே பாருங்கண்ணே இந்த கியர் பாக்ஸில் இருந்தும் நம்ம கழட்டின வால் பாடி இது ஹைட்ராலிக் வால் பாடின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் ஹைட்ராலிக்கோட வால்வ்ஸு இதெல்லாம் சால்னாய்டு இது பாருங்கண்ணே ZF இந்த கம்பெனி தான் வந்து இந்த டிரான்ஸ்மிஷனை தயாரித்து பிஎம்டபிள்யூக்கும் கொடுக்குறாங்க ஆடிக்கும் கொடுக்குறாங்க பென்ஸுக்கும் கொடுக்குறாங்க ரேஞ்ச் ரோவருக்கும் கூட ஜாகுவருக்கும் எல்லா கம்பெனிக்கும் இந்த ZF-ன்ற நிறுவனம் தான் கொடுக்குதுண்ணே இதை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுண்ணே ZF டிரான்ஸ்மிஷனு இது ஜெர்மன் பேஸ்டு கம்பெனிண்ணா இது பாஷ்ன்றது உள்ளே இருக்க சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இந்த பாஷ் நிறுவனம் வந்து தயாரித்து கொடுக்குதுண்ணே ZF-க்கு இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த ரேஞ்ச் ரோவரில் இது வந்து பேக் சைடில் இந்த போர்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் இது வந்து டார்க் கன்வெர்ட்டரு இந்த டார்க் கன்வெர்ட்டர்னா என்னென்னா நம்ம இப்போ மேனுவல் கியர் பாக்ஸில் கிளச்சு ஃப்ளைவீலு ஃப்ரிக்ஷன் பிளேட்டு கவர் அசம்பிளின்னு சொல்லுவோம் இந்த மூணுமே சேர்ந்தது வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுண்ணே இப்போது ஆட்டோமேட்டிக் ஏடி கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த மாதிரி மேனுவலாக வராமல் அதுக்குள்ளே அதாவது ஃப்ளைவீலு ப்ளஸ்ஸு கிளச் பிளேட்டு இன்னொன்று கவர் அசம்பிளி இது மூணுமே சேர்ந்த ஒரு பார்ட்டு தான் இந்த டார்க் கன்வெர்ட்டர் இப்போது இந்த டார்க் கன்வெர்ட்டரை இப்போ இதை வெளியெடுங்களேன் வெளியெடுப்பா இப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இது உள்ள இந்த கியர் இருக்கு பார்த்தீங்களா இந்த கியரு இந்த பல்லு வந்து இந்த மெயின் ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும் இந்த மெயின் ஷாஃப்ட்ல ஒரு பல்லும் இந்த மெயின் ஷாஃப்ட்ல ஒரு பல்லும் கனெக்ட் ஆயிருக்கும் இது வந்து என்னன்னா உள்ள இருந்து ஆயில் இந்த கேப் வழியா உள்ள டார்க் கன்வெர்ட்டருக்கு ஆயிலை ஸ்ப்ரே பண்ணும் அது அதை கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வால் பாடி ஃப்ரண்ட்ல வால் பாடி மெக்கட்ரானிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து தேவையான நீங்க பிரேக் பண்ணும்போது சாலின் ஆயிடு என்ன பண்ணணும்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கியர் பாக்ஸ்க்குள்ளே ஆயிலை அனுப்பிச்சிடும் தேவைப்படும் போது என்ன பண்ணால் இன்னொரு வால்வ் அதை ஓப்பன் பண்ணி ஆயில் வந்து டார்க் கன்வெர்ட்டருக்குள்ளே அனுப்புவோம் ஆயில் டார்க் கன்வெர்ட்டருக்குள்ளே அனுப்பும்போது டார்க் கன்வெர்ட்டர் லோட் ஆகும் இப்போ நம்ம கிளச்சை மெரிக்கும் போது எப்படி நம்மளுக்கு மேனுவல் லோட் ஆகுதுல்ல இது வந்து ஆயில் உள்ள தள்ளும் போது இது லோட் ஆகிக்கும் மற்ற டைமில் இது ஒரு கிளச் மாதிரி தான் இது வேலை செய்யும் இப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டருக்குள்ளே அந்த டார்க் கன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யணும் நான் இப்போ ஆல்ரெடி ஒரு டார்க் கன்வெர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்கும் ஆமாம் இது 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 வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் இது 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 வந்து இது வழியாக உள்ளே சாப்பிட்டு போகும் டார்க் கன்வெர்ட்டரில் இந்த இந்த டர்பைன் லீஃப் இருக்குது பார்த்தீங்களாண்ணா இப்போது இந்த லீஃப் வழியாக இது வழியாக ஆயில் வந்து இங்கேருந்து உள்ளே வரும்ண்ணே உள்ளேருந்து டைரெக்டாக போய் இதில் ஆமாம் இது சுற்றி கொடுக்கும் இதில் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க பாருங்கள் லீஃபு அதாவது ஒரு வழியாக இங்கே வந்து மேல் பக்கம் இது இது வழியாக உள்ளே போய் இந்த பிளைட்டுக்கு பேக் சைடில் வரும்போது இதில் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும் இது வந்து ஒரு சர்க்குலேஷன் மாதிரி ஆயில் வந்து இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பார்ட் என்னன்னா இந்த பார்ட்டு தானே இது வந்து நம்ம இது வந்து நம்ம ஒரு ஒன் வே கிளச் மாதிரி இது இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா ஒன் வே கிளச் இது வந்து நம்ம சைக்கிள் ப்ரீவீல் இருக்குல்ல நம்ம சைக்கிள் ப்ரீவீல் இப்படி ஒரு சைட் ஒன் சைடு தான் சுத்தம் அந்த மாதிரி வந்து இந்த ஒரு பார்ட் இந்த பார்ட் தான் வந்து மெயின் இந்த ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும் இந்த ஷாஃப்ட்ல இது கனெக்ட் ஆயிருக்கும் இது வந்து ஒரு சைடு தான் சுத்தம் இந்த முன்னாடி மட்டும் தான் சுத்தம் எதுக்காகனா இதுல வந்து கியர் பாக்ஸ் டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்கக்கூடிய வைப்ரேஷனை ரிவர்ஸ் போக கூடாது இப்போ ரிவர்ஸ் போச்சுன்னா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகும் இன்ஜினும் டேமேஜ் ஆகுன்றதுனால ஒன் சைடில் மட்டும் முன்னாடி மட்டும் சுத்தினாங்க அப்படி ஒரு டிசைன் பண்ணி இது கொடுத்துருக்காங்க இது இந்த வழியாக தானே நம்ம இப்போ இது இது ஒரு ஃபேன் இப்போ நம்ம சாதாரண ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேனாக வச்சு போனால் அந்த அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் இது லீஃப் இது இது இன்னொரு ஃபேனு ஓ இந்த ஃபேன்லேருந்து காற்று இந்த பக்கம் அடிக்கும்போது இது வழியாக உள்ள பூந்து இதுக்கு வழியாக வரும் இங்கே ஒரு ஆயில் இதுக்கு இது வழியாக வரும் இது ஆப்போசிட்டே இங்கே இந்த லீஃபில் போடும்போது இப்படி போகும் ஆயில் இந்த லீஃப் வழியாக வரும்போது இப்படி வரும் ஆயில் இங்கே வரும் இப்படி ஒரு க்ரா இப்படி போயிட்டு இப்படி வரும் ஆயில் இது வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனில் இது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும் ஓகே இந்த ப்ரெஷரை வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வால் பாடி இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது இதுக்கு பேக் சைடில் ஏதோ இருக்குது பாருங்கள் இந்த பேக் சைடில் இந்த பல் இருக்கா இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு ஃப்ளைவீல் மாதிரி இது 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 வந்து ஒரு ஃப்ளைவீல் இதுக்கு பேக் சைடில் கிளச்சு இருக்கும்ண்ணே நம்ம நார்மலாக மேனுவல் கியர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கிளச்சு இருக்கும் ஆயில் ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த கிளச்சை இதை அழுத்தும் போது இந்த கிளச்சு வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் கூட லாக் ஆகும் லாக் ஆகும்போது தான் லோட் ஆகும்
லோட் ஆகும்போது நம்மளுக்கு இது 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 லோட் ஆகும்போது அந்த ஷாஃப்ட் லோட் ஆகி சுத்தம். சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த டார்க் கன்வெர்ட்டர். ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஜாமானம். ஆமாம், ரொம்ப விலை ஜாஸ்தி நம்ம மேன். ஆமாம், அது ஏஎம்டிஓ டிஎஃப்ஜிஓ கம்பேர் பண்ணும்போது இந்த ஏடி கியர் பாக்ஸ் ரொம்ப விலை ஜாஸ்தி தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது வராது, வந்தால் பெருசாக வச்சிடும். ஓட்டுறக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ நீங்கள் இந்த கியர் பாக்ஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்கல்ல, ஓகே, இப்போ என்ன வாரண்டி கொடுக்குறீங்க? இப்போ வந்து நீங்கள் ஒரு கியர் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறீங்க, இப்போ இந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து இப்போ நம்ம ரேஞ்ச் ரோவர்லேருந்து கழட்டியிருக்கோம், ஓகே, இந்த கியர் பாக்ஸுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி கொடுப்பீங்க? ஆமாங்கண்ணா, ஆனால் இப்போது நம்ம எப்படின்னா வாரண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளே வந்து ஒரு கியர் பாக்ஸில் அப்டேட்டட் பார்ட் போட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்கோண்ணே. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேண்ணே, இது வந்து ஸ்டேட்டர், இது இந்த கியர் பாக்ஸுக்குள்ள ஸ்டேட்டர். அடிக்கடி இந்த ஸ்டேட்டர் தான் ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஒரு தோராயமான ஒரு வச்சுப்போம். இந்த அலுமினியம் பீஸ் வந்து இது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. அலுமினியத்தில் நிறைய மெட்டீரியல் கிரேட், நிறைய கிரேட் இருக்குண்ணே. இப்போ இந்த கிரேடு வந்து தேஞ்சு போகுது, இதனால் வந்து ஸ்டேட்டர் சரியாக வேலை செய்யலை, அதனால் டார்க் கன்வெர்ட்டர் சரியாக மூவ் ஆகலை அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு அடுத்தது என்ன அப்கிரேட் இருக்குது மெட்டீரியலில், அந்த மாதிரி ஒரு ஒரு சில கியர் பாக்ஸ் மட்டும் நம்ம டெவலப் பண்ணி வச்ச கியர் பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணுறோன்னா 5 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி தரும் நம்ம. ஆமாம், யாருமே நம்ம எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே யாரும் கொடுக்கறது இல்லை 15 வருஷம் வாரண்ட்டி இந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம டிஎஸ்ஜி நம்ம இந்த இயர் பாக்ஸ்லாம் பார்க்குறோம்னா இதுக்கெலாம் வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டினா, நீங்கள் கம்பெனியில் போய் புதுசு வாங்கினாலே 1 வருஷம் 2 வருஷம் 1 இயர் 2 இயர்ஸ் அதிகபட்சம் 2 இயர்ஸ் மேலே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் அதுக்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம இந்த கியர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி தரேன்னா, கம்பெனியில் வாங்கினேன்னா 4 லேக்ஸ் பில் வரும், நம்ம 2.5 லேக்ஸில், அதாவது என்ன கியர் பாக்ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க 5 இயர்ஸ் வாரண்டி வேணும் முன்னாடி மென்ஷன் பண்ணால் தான் நாங்கள் அதுக்கான ப்ரைஸை சொல்லுவோம். நாங்கள் ப்ரைஸ் வந்து நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் மாற்ற ஒரு 50-60,000 வரைக்கும் நம்ம வாங்குறோன்னு வச்சிங்கன்னா, நம்ம 60,000 நீங்கள் வந்து எனக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து அது டோட்டலாக நீங்கள் எங்கிட்ட 5 இயர்ஸ் வாரண்டி வேணும்னா அதுக்கு நாங்கள் அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு. எதனால் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, நாங்கள் அப்டேட்டட் பார்ட் நம்பர் போடுவோம். இப்போ அப்டேட் பண்ணுறதுனா என்னென்னா, இப்போ இந்த மெட்டீரியல் வந்து சீக்கிரமாக தேயுதுன்னு வச்சிங்களேன், இது ஒரு 302 மெட்டீரியல்னு சொல்ல ஒரு கிரேடு, நான் சொல்கிறது ஒரு மெட்டீரியல் இரும்போட கிரேடுன்னு வச்சுங்க, 302 மெட்டீரியல், இது ஈஸியாக தேஞ்சது, அதனால் இந்த கியர் பாக்ஸ் ரெகுலராக கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதில் D2 மெட்டீரியலை யூஸ் பண்ணுவோம். D2 மெட்டீரியல் கிரேடு ஹார்டான மெட்டீரியல் அது, அப்போ லைஃப் லைஃப் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ணுறதுனால தான் அந்த கியர் பாக்ஸோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும், வாரண்டியும் கொடுக்க முடியும், வாரண்டியும் கொடுக்க முடியும் நமக்கு. அது நம்ம இப்போ நம்ம 5 இயர்ஸ் வாரண்டி வாங்குறாங்கன்னா 0 மெயின்டெனன்ஸ் நம்மளே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். மெயின்டெனன்ஸோட சேர்த்து தான் அந்த காஸ்ட்டு. நீங்கள் 5 இயர்ஸில் எப்போ வந்தாலுமே நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜும் தனியாக கியர் பாக்ஸுன்னு போடவே மாட்டோம், இன்க்ளூடிங் கிளச்சோடனே. கிளச்சு தேய்மான பொருள் யாருமே வாரண்டி தரமாட்டாங்க, ஆனால் நம்ம இருந்தாலும் இன்க்ளூடிங் கிளச்சோடவே நம்ம 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவோம். என்ன ஆனாலுமே அந்த கியர் பாக்ஸில் 5 இயர்ஸ் வாரண்டி 2.5 லேக்ஸ் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அருமை. இங்கே ஃபுல்லாக வண்டி எத்தனை வண்டி நிற்கிதுன்னு வருங்க, எல்லாமே ஆடி ஃபோல்ஸ்வேகன் போலோ, அவருடைய பீட்டல், அது வேறு ரிவ்யூ பண்ணணும் கண்டிப்பாக. நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ரித்தி கூட்டிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூ பண்ணணும் அதையே. அதுக்கப்புறம் மகேந்திராவோட வண்டிங்க ஆடி, இது வந்து டியாகோ, ஏஎம்டி, பிஎம்டபிள்யூ, இத்தனை வண்டி எல்லாம் வேலைக்கு வந்துருக்குது, எல்லாம் கியர் பாக்ஸோடைய வேலைக்காக நின்றுட்டு இருக்குது வண்டிகள். ஒர்க் ஷாப் டூர் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இது என்னென்ன இதெல்லாம்? இது எல்லாமே கியர் பாக்ஸ்ண்ணா. இது எந்தெந்த வண்டியோடது? இது வந்து டிசிடி, நம்ம உண்டாயோட டிசிடி கியர் பாக்ஸ். இது ஸ்கோடா, ஸ்கோடாவில் வர ஜெட்டா, பசாட்டு, இதுக்கெலாம் வர DK 250, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியர் பாக்ஸ்ண்ணா. ரொம்ப டிஎஸ்ஜியில், ஆமாம், டிஎஸ்ஜியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியர் பாக்ஸ். நம்ம வந்து உண்டாய் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி இந்தியாவில் நம்ம தான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோண்ணே. ஓ, அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து இப்போ கம்பெனி கொடுக்குறாங்க, கம்பெனியில் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறதுக்குள்ளே ரிப்பேர் ஆச்சுன்னா தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன் நம்மக்கிட்ட வந்து தான் கம்பெனிக்கு கிளைமே போகணும். ஓ, அப்படிங்களா? அந்த அதில் கிளைம் வர இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்த கியர் பாக்ஸு கடந்த, அது புதுசாக இருக்குது. ஆமாம், அதுவும் புது கியர் பாக்ஸ் தானே? இதே தான், இதே தான். இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தது, நாங்கள் இது இன்வெஸ்டிகேஷன் பார்த்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டோம், கொரியாவுக்கு அனுப்பிச்சிட்டோம் ரிப்போர்ட்டு. ஓகே, அவங்களுக்கு வந்து இது எங்ககிட்டயே இது ஹோல்டு பண்ணுவாங்க, இது ஹோல்டு பண்ண இயர்லி ஒன்ஸ் தான் ஸ்கிராப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து புது கியர் பாக்ஸ் போயிடும்ண்ணே, ஃபேக்ட்ரியிலேருந்து, கியா ஃபேக்ட்ரியிலேருந்து புது கியர் பாக்ஸ் போயிடும், ஆத்திரை சர்வீஸ் சென்டருக்கு போயிடும். இது உங்களுக்கு கொடுத்துருவாங்க? ஆமாம், இது வந்து டோட்டலாக நம்மளுக்கு இயர் எண்டில் கால்குலேஷன் பண்ணி அது என்னன்றது கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கானது, இப்போ ரெண்டு இந்த வருஷத்தில் ரெண்டு கியர் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிருக்கு. 2023 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 29 கியர் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிருக்குண்ணா. ஏடி நினைக்கிறேன். ஆமாம், இது ஏடி கியர் டார்க் கன்வெர்ட்டர். ஆமாம், சூப்பர். இப்போ வந்து இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க கியர் பாக்ஸ்ண்ணே. இது இந்த கியர் பாக்ஸ் DK 200 சொல்லுவாங்க. குட்டி குட்டியே இருக்குது எல்லாம், சின்ன சின்னதாக. மெக்கட்ரானிக்ஸ்ண்ணே.
ஓ மெகட்ரானிக்ஸ் இதோடது மெகட்ரானிக்ஸ் னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா DSG உடைய மெகட்ரானிக்ஸ் இதோட மெகட்ரானிக்ஸ் னா இது எல்லாமே மெகட்ரானிக்ஸ் இது எல்லாமே ஆமாங்கனா இது வந்து வோல்ஸ்வாகன் ஆடி ஸ்கோடா இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸ் ஜெர்மன் கார்ஸ் மெயின் ஆமா ஜெர்மன் கார்ஸ் மெயின் இது எல்லாமே மெகட்ரானிக்ஸ் வருது சார் மேக்ஸிமம் இதுதான் போகும் எனக்கு தெரிஞ்ச DSG ல ஃபர்ஸ்ட் போறதே வந்து மெகட்ரானிக்ஸ் தான் போகும் மெகட்ரானிக்ஸ் தான் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மெகட்ரானிக்ஸ் போச்சு அப்படினா அது வேலை செய்யறதுக்கும் ஆள் இல்ல ஆமா 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 நாங்களாம் அவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம் ஏன்னா ஸ்கோடா லாரா அவ்வளோ ஒரு தடவை கியர் பாக்ஸ் அடிபட்டு வேலை செஞ்சு அதுக்கு மெகட்ரானிக்ஸ் கிடைக்காம அப்போ நாங்கள் ஷோரூமில் கேட்கும் போதுங்க 5.5 லட்சம் ரூபா கியர் பாக்ஸ் 5.5 லட்சம் இன்றைக்கி வந்து மெயின் தமிழ்நாட்டில் அது அதுக்கு மிக முக்கியமாக கியர் பாக்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எத்தனை லட்சங்கள் ஒன்று இந்த மாதிரி பெரிய வண்டிகளாக அப்படியே சொன்னார் 10 லட்சமெல்லாம் கியர் பாக்ஸ் வரும் அப்படின்னு இந்த மாதிரி 10 லட்சம் செலவு பண்ணாமல் அட்லீஸ்ட் இவர்கிட்ட வந்து எந்தளவுக்கு குறைந்தபட்சம் செலவு பண்ணிக்க முடியுமோ நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம் ஏன்னா ஏன்னா நீங்கள் வண்டி வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லைங்க அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் இது எல்லாமே மெகட்ரானிக்ஸ் தான் ஏன் சார் போர்ஷியோட கியர் பாக்ஸ் அம்மா நம்ம சிட்டுக்கு போட முடியுமான்னு கேட்கலாமா ஷிஃப்ட் இல்லைங்க சிட்டு ஆமாம் சிட்டுங்கிறது மாருதி 800 அல்ல நம்மளது அந்த குட்டி கேர் அது கேட்குற இந்த போர்ஷியோட நம்ம மாருதி கேரோடைய வெயிட்டு இந்த கியர் பாக்ஸோட வெயிட்டு ஒரே வெயிட்டாக தான் இருக்குது வண்டியை அவங்கிடும் ஆமாம் இதுதான் போர்ஷே ஆமாங்கண்ணா இதுங்க இதெல்லாம் வந்து Q5ஓட தானே ஆடி Q5 ஆமா எல்லாமே ஒரே மாதிரி தானே அதுல ஒரு ப்ளோ பெருசு இருக்குதுங்க வண்டி கடையில போய் பெருசா தெரியிறது இல்ல இன்ஜின் சின்னதா இருக்கு கியர் பாக்ஸ் பெருசா தெரியுது ஆமாண்ணா இன்ஜினை விடனே கியர் பாக்ஸ்ல டெக்னாலஜி 100 மடங்கு அதிகம்ண்ணா ஒரு இன்ஜின்னா 4 பிஸ்டன் வரும் ஒரு கேம் ஷாஃப்ட் வரும் கிராங்க் ஷாஃப்ட் வரும் ஒரு இன்ஜெக்டர் வரும் இவ்வளவு தான் டெக்னாலஜி இருக்கும் ஆனா கியர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஜினை விட 100 மடங்கு டெக்னாலஜி அதிகம் அது அதுக்குள்ள ஒரு கியர் பாக்ஸ்னா அதுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் வரும் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் வரும் ப்ரோக்ராம் வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்த ஒரு காம்போனன்ட் தான் கியர் பாக்ஸ் இதுங்க இன்ஜின் இது எல்லாமே கியர் பாக்ஸ் இது எல்லாமே கியர் பாக்ஸ் ஆடி தான் ஆடிக்கு வர ஆடி A4 வரும் A6 வரும் அங்க இருக்குறதெல்லாம் எல்லாமே கியர் அதெல்லாம் கூட ஆடியோட தானே ஆடியோட தான் வேற ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்காங்க நிறைய கம்ப்ளைன்ட் வரதே பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ்னாலே ஆடியில தான் நிறைய ஜெர்மன் வண்டி தான் வரும் ஆமா இப்போ மெயினா வந்துங்க என்னென்ன கியர் பாக்ஸு இப்போ என்னென்ன மக்கள் எது எது வாங்கினா பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் அது எப்படின்னா இப்போ மார்க்கெட் இப்போ நான் வந்து AMT வச்சுருக்கேன் ஸ்விஃப்ட் டீசல் AMT சரி இது வரைக்கும் ஒரு 85-90 நெருங்கிருச்சு சரி எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஒரே தடவை கிளச் மாற்றினேன் ஓகே 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 அவ்வளோதான் 40,000 கிலோமீட்டர் கிளச் மாற்றினே இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி மக்களுக்கு எந்த கியர் பாக்ஸு செலவில்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டம் இருக்கும் டிஎஜில் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் வேணும்னு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு செலவு அளவுக்கு நமக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்தா அதுக்கு உதாரணம் BMW ஆமாங்க ஆடி ஆமா இந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓகே ரைட் இப்ப அடுத்துக்கு டிஎஜி அடுத்து டிஎஸ்ஜி அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ள ஒரு லோ பட்ஜெட் ரேஞ்ச் வச்சிருக்கவங்க எல்லாம் AMTக்கு போலாம் AMT ஆனா என்னன்னா அந்த லேக் இருக்கும் ஆமாங்க அந்த கியர் லேக் ஒண்ணு பண்ண முடியாதா எதுவுமே பண்ண முடியாது அதோட டிசைனே அப்படிதானே நான் எனக்கு வண்டி டயர்டு பண்ணிடுதுங்க நம்ம லாங்கில் ஓட்டும்போது ஆளை இப்படி தள்ளி 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 ஓட்டி ஓட்டி AMT ரொம்ப டயர்டு டீசல் கட்டி இன்னும் அந்த நல்லா தெரியும் ஃபீல் லேக் நல்லா தெரியும் பெட்ரோல் கூட கொஞ்சம் கம்மியாக தெரியல லைட் எக்ஸ்டர்ட் காலை வச்சு போனால் தெரியறதில்ல பட் ஆனால் இதுக்கு வந்து ரொம்பவே தெரியுது டீசலுக்கு அது வேற வழி இல்லை அதோட டிசைன் அந்த மாதிரி தானே பரவாயில்ல மைலேஜ் கிடைக்குது மைலேஜ் சூப்பராக வரும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனை விட AMT ஜாஸ்தி கிடைக்குது அதிகமாக வரும் நிறைய பேர் நினைப்பாங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் அதிகமாக மைலேஜ் வரும் AMT வச்சு AMT தான் கொஞ்சம் அதிகமாக வரும் மைலேஜ் அதனால நம்ம மைலேஜ் வேணும் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க AMT போல செலக்ட் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மகேந்திரா XUV3X ஓட்டினங்க ஓகே AMT ஓகே பழைய வண்டி ஓட்டினேன் நல்லாவே லேக் தெரியும் ஆளை இழுத்து ஓ இப்படி தள்ளுறது தெரிஞ்சது ஆனால் இப்போ இருக்கிற 3X ஓட்டினேன்
அந்த ஒரு எவ்வளோ தெரியுங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, 50-50 இருந்தது. ஓகே, பாதி தள்ளுறதுமே பாதி இழுக்கிறதுமே இருந்தது, இழுத்து இப்படி போகிறது இருந்தது. இப்போங்க 90% ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் 10% தான் தெரியுது. அது நல்லா ஒத்து கவனிச்சா, ஒத்து கவனிச்சா மட்டும்தான் அந்த வெறும் 10% தான் லேக் தெரியுது. ஓகே ஓகே ஓகே, அது என்னன்னு அழகாக அந்த டர்பை ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி அந்த டர்பை க்ளோஸ் ஆகிருக்கல, அடுத்த கீர் மாறிடுது. அந்த சடன் இதில் மாறினால தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே, அந்த பேர் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவ்வளோ ஒரு கீர் பாக்ஸை வந்து நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த மைந்தோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நல்லா வடிவமைச்சு அந்த ஒரு AMTவே வந்து ஒரு அட்லீஸ்ட் எப்படி சொல்லனா டார்கெட் பண்ணுற அளவுக்கு வராது, பட் அதை விட கொஞ்சம் கீழே அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலுமே அது நல்லா இருந்தது AMT. ஆமாண்ணா, இப்போது இருக்க மேனுஃபேக்சரர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்மிஷனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நிறைய விரும்புகிறாங்க, இன்றைக்கி விரும்புகிறாங்க. அப்போது அந்த ஃபேக்ட்ரி இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்றத ரிசர்ச் பண்ணிட்டு ஆர்&டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில ஆர&டி தான் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறது கரெக்ட், மகேந்திரன் மெயினாக அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்மிஷனை. அப்போது மக்களுக்கு வந்து அது நல்லா ரீச் ஆகும், நல்ல சேலும் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அதிகமாயிருக்கு. ஓ, முதல்ல இருந்து விட 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சேல்ஸில். மேனுவல விட நார்மலாக சேல் ஆகிறத விட 2022 ஆகிறத விட 2023 45% எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு சேல்ஸ். இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 75% 5 இயர்ஸில் 75% ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்தியாவுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ அடுத்து AMTக்கு அடுத்தது என்ன சொல்லலாம்? AMTக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம CVT கியர் பாக்ஸ்ண்ண. CVT? ஆமாம், எனக்கு பழைய அப்படின்னா ஒரு மீடியம் பட்ஜெட் இருக்கவங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்கல்ல, ஏஜ்டு கொஞ்சம் அவங்களுக்கு பவர் தேவையில்லை, பவர் தேவையில்லை, மைலேஜ் எல்லாம் ஒரு லக்ஸரியாக போனால் போதும், ஸ்மூத்தாக கியர் சேஞ்ச் ஆகும் தெரியாமல் இருந்தால் போதும், கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த CVT டெக்னாலஜி போகலாம். இப்போது CVT டெக்னாலஜினா வயசு பசங்களாம் ஓட்டினாங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிடிக்காது, அந்த டார்க்கு பிடிக்காது, அந்த டார்க் பிடிக்காது, அந்த ரப்பர் எஃபெக்ட் கொஞ்சம் பிடிக்காது. அப்போது அந்த மாதிரி லேடிஸ் இந்த மாதிரிலாம் அவங்களாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க, லேடிஸுக்கு நல்லா செட் ஆகும், அவங்களுக்கெல்லாம் CVT கியர் பாக்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம AT கியர் பாக்ஸ், AT கியர் பாக்ஸ், டாடா ஹேரியர் உண்டாயில் கியா, செல்டாஸ் கிரெட்டா இந்த மாதிரி வண்டிலாம் AT கியர் பாக்ஸ், BMW பென்ஸு ஆடி இந்த மாதிரி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க, AT கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகண்ணே, ஓ செலவு வச்சதுன்னா ஒரு டோட்டல் கியர் பாக்ஸே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பா, அதெல்லாம் வந்து நல்ல பட்ஜெட் இருக்கவங்க ஒரு கம்பெனி வாரண்டியில் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாண்ணே, கம்பெனி வாரண்டிக்கு அப்புறம் வாங்குறவங்க கொஞ்சம் அது சிரமம் தானே. இப்போ DHG கூட தனியாக மெக்கட்ரானிக்ஸ் மாத்திரம்னு வச்சுங்கண்ணே, ஒரு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு 50,000 இல்லாமல் எந்த ஒரு கியர் பாக்ஸுமே சர்வீஸ் பண்ண முடியாது. மினிமம் 50,000 வேணும், மினிமம் 50,000 ஒரு 5 லட்சம் ரூபா இருப்பார், 5 லட்சம் ரூபா ஒரு 10% செலவு வரும், ஒரு 50,000 யாராலையும் சர்வீஸ் பண்ண முடியாது. இப்போ DHG இதெல்லாம் 50,000 தான் சர்வீஸ் பண்ணல, இந்த AT கியர் பாக்ஸ் அப்போ 1 லட்சம் ரூபா மினிமம் இருக்கும். அப்பா, அந்த ஒரு மைண்ட் தாட் இருக்கவங்க, அதை செலவு போன தயாராக இருக்கிறவங்க AT கியர் பாக்ஸும் நம்ம போகலாம். ஓகே, ஆனால் எல்லா கியர் பாக்ஸுமே ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க தானே ஆகுது, கொடுக்குது. அது கரெக்டான ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஆயில் சர்வீஸ் பண்ணா 80,000 கிலோமீட்டர் ரிப்பேர் ஆகுறத ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர்ல ரிப்பேர் ஆகும். ஓ, அப்படியே டபுளா கொண்டு போகலாம். ஆமா, டபுளா கொண்டு போகலாம், ஆனால் கம்பல்சரி என்னைக்கு இருந்தாலும் அது ரிப்பேர் ஆக தான் செய்யும். இப்போ நம்ம டார்க் கன்வெர்ட்டர், ஆமா, ஆனால் ஓட்டருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் டார்க் கன்வெர்ட்டர். பவர் வேணா கொஞ்சம் பவரும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும் கியர் பாக்ஸு, நல்ல பிக்கப் இருக்கும், அதுலேயும் பெருசாக மாறுறது தெரியாது, நிறைய தெரியாது. இப்போது நம்ம மேனுவல் கிளச்சியை யூஸ் பண்ணுறோங்க, மேனுவல் கிளச்சி யூஸ் பண்ணும்போது என்னென்னா
ஒரு அதிகபட்சம் ஒரு 200,000 கிலோமீட்டர் ஓடுமானே கிளச் தேஞ்சிரும் அதுக்கப்புறம் அப்போ கிளச்சை மாற்றி ஆகணும். ஆமாம். இப்போ ஆட்டோமேட்டிக் வரும்போது சேம் அதே கான்செப்ட் தானே, அது மேனுவலில் என்ன கிளச் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதில் வேற சைஸ்ல யூஸ் பண்றாங்க. கிளட்ச் வந்து விலை ஜாஸ்தி. ஆமா, விலை மேனுவலுக்கு விலை கம்மி, இது விலை கம்மி, இதுக்கு அதிகம். அதிகம் எப்படினாலும் ரிப்பேர் ஆகதானா செய்யும். ஒரு லக்கு தான், 5 லட்சம் கிலோமீட்டர்ல ஓடின வண்டியெலாம் இருக்கு, 8 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியெலாம் இருக்கு, 10 லட்சம்லாம் ஓடும், அதெல்லாம் ஒரு லக்கில் ஓடுறது. முடிஞ்ச வரைக்கும் 80,000 கரெக்டாக கியர் பாக்ஸை மெயின்டைன் பண்ணுனா ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாங்கினேன். இப்போ வந்து 80,000 நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அது எவ்வளோ ஓட்டலாம்? அடுத்து ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். 50 ஓட்டலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 80,000, அதுக்கப்புறம் 50 50 50 ஒரு 40, அப்படியே நம்ம ஓ 10 10 கம்மி பண்ணணும். அது நம்ம லைஃப்க்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணிக்கணும். ரைட் ரைட். இப்போ புது வண்டி வாங்குறோம், ஒரு 15,000 கிலோமீட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணா அடுத்து கொஞ்சம் வண்டி ஓல்ட் ஆகும்போது 10,000 கிலோமீட்டர்ல பண்றோம். அடுத்து இன்னும் ஓல்ட் ஆகும்போது 8,000 கிலோமீட்டர்ல பண்றோம். அதே சேம் கான்செப்ட் தானே இது. பண்ணினா நல்லது. நல்லது நல்லது. அடுத்துதுங்க டார்க் கன்வெர்ட்டர் கீழ. டார்க் கன்வெர்ட்டருக்கு கீழே அடுத்ததுனா நம்ம ஐஎம்டின்னு ஒரு கியர் பாக்ஸ். இந்த ஐஎம்டி கியர் பாக்ஸை பற்றி நிறைய பேசியாகணும். எனக்கு உடன்பாடே இல்லை. இல்லை உடன்பு எனக்கு அதை தான், நானும் அதை தான் நான் சொல்ல வரேன். நானும் அதை தான் சொல்ல வரேன். முதல்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், இந்த உண்டாய் தான் இந்த ஐஎம்டியை உண்டாய் கியர் ரெண்டு வண்டியில் மட்டும்தான் இருந்தது யூஸ் பண்ணுறாங்க. அதே கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணே. ஒரு 1 லட்சம் கியர் பாக்ஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஃபேக்ட்ரியில். அந்த 1 லட்சம் கியர் பாக்ஸ் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஆகி வரும் காரு. அதுக்கப்புறம் அதுவே அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதோட டிரைவ் பண்ணும்போது பெரிய அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஃபீல் கிடைக்கல. ஆமாம், என்ன கிளச் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மேட்டராக வழிய. ஆமாம், மற்ற எதுவுமே நம்ம ஒரு ஃபீல் பண்ணி ஓட்ட முடியாது, மற்ற எதுவுமே இல்லை. ஆனால் அதோட செலவு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆக்டிவேட்டர் 1,10,000 வச்சுருக்காங்க. அப்பா, டிஎஸ்டிக்கே கம்மியாக, டிஎஸ்டிக்கே 1,20,000 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு. ஆனால் இவை பர்ஃபார்மன்ஸும் இல்லை, நம்ம கையிலே கியர் போனால் கிளச்சு மட்டும் இல்லை, அது ஆக்டிவேட்டர் மட்டும் 1,00,000 வச்சுருக்காங்க. அந்த மோட்டர் 1,00,000 வருது ஜிஎஸ்டிலாம் போட்டால். அப்பா, அப்போ எவ்வளோ ஓடு அந்த வண்டி? அந்த வண்டி நான் இப்போ ஒரு வண்டி I-20 ஒன்று பண்ணினேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர் ஓடி இருந்ததுண்ணே. அதுவே போயிடுச்சா? அதில் வந்து கம்பெனியில் அவங்க வந்து வாரண்டி முடிஞ்சிருச்சு, வெளியில் தான் வந்து பண்ணாங்க. நானே அந்த வண்டிக்கு பார்ட்ஸ் வாங்க போகிறேன், ரொம்ப அதிகமாக இருக்குண்ணே. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அது என்னடா, இதில் ஒரு ஃபீலுமே இல்லை இந்த வண்டியில், இதுக்கேண்டா இவ்வளோ பார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது, நாங்கள் எதுவாக இருந்தாலும் கொரியாவில் இருந்தால் வாங்குகிறோம், நாங்கள் இவ்வளோ பே ஜிஎஸ்டி பே பண்ணோம், இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ கட்டணும், எல்லாத்தையும் வாங்கினா தான் நாங்கள் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். வேறு வழி இல்லை, கஸ்டமர் வாங்கிட்டாங்க, அவள் ரேட்டு கொடுத்து 50,000. நான் செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆக்சுவேட்டர் அடிப்பட்ட வண்டியில் 50,000 கொடுத்து வாங்கி போட்டோம். எனக்குலாம் மனசே இல்லை, எனக்கு டே நான் பிஎம்டபிள்யூக்கே அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன்டா, நீங்கள் என்னடா இதுக்கு 1,00,000 1,10,000 1,10,000 சொல்கிறீங்களாடா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சங்கடம். நான் அதில் ஐஎம்டியை மேக்ஸிமம் யாருமே வந்து வாங்காதீங்கண்ணே. ஐஎம்டின்றது ஒரு பெரிய டிரைவிங் ஃபீல்லாம் ஒன்றுமே கிடைக்காது அதில். அது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் தான். நீங்கள் ஐஎம்டி வாங்குறது மேனுவல் கியர் பாக்ஸே வாங்கலாம். மேனுவல் வாங்கிக்கலாம், இல்லைன்னா எல்லாம் ஏடி வாங்கிக்கலாம். ஆ, ஏடி வாங்கிக்கலாம், ஏஎம்டி வாங்கிக்கலாம், ஏஎம்டி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். ஆனால் ஐஎம்டி வாங்குறதும் மேனுவல் வாங்குறதும் ஒன்று தான். ஒன்று தான், அது எக்ஸ்பென்ஸ் எங்கேயோ இருக்காது. சூப்பர். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வீடியோவில் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு கியர் பாக்ஸ் பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. இவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படிங்கிற கியர் பாக்ஸ், நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, மெயினாக மெக்கானிக் நம்மளே சொன்ன மாதிரி நிறைய மெக்கானிக்ஸ் பார்க்குறாங்க நம்ம வீடியோ வந்து, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கஸ்டமருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் வச்சுருங்களுக்கு வண்டிக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து எந்தளவுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் நான் வந்து நம்ம வேலு அவருடைய நம்பரை நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டியை எவ்வளோ கம்மியாக நீங்கள் வேலை செய்ய முடியுமோ, எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வேலை செய்ய முடியுமோ கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுப்பார். கண்டிப்பாக பண்ணி கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுத்துட்டோம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக. சூப்பர், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் புரியுறபடி தெளிவாக சொன்னேன். நம்ம வேலு அவருக்கு நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.